என்ன செய்யார்கள் குடிக்க மாட்டாங்க. ஏன் மதுபானம் அதை குடிக்கிறவங்க கசக்கணும். குடிக்கிறவங்க என்ன செய்யணும்? கசந்தா யாரா குடி போய் குடிப்பாங்களா? வேப்பண்ணா யாரா குடிஞ்சா யாரா குடிப்பாங்களா? இது அதோட பயங்கரமா நாத்த எடுக்கக்கூடிய அவர்கள். ஆனால் மூக்கு பிடிச்சிருந்தா குடிப்பாங்க, மூக்கு பிடிச்சதான் குடிப்பாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதை நான் இதுவரையும் டேஸ்ட் கூட பண்ணி பார்க்கிறேன். தங்கலுங்கய்யா 75 ஆண்டுகள் ஆனாலும் ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கூட என் நாக்கள் பட்டதே கிடையாது. ஆனால் நான் வாங்கி கொடுத்துருக்கேன், எங்கள் அத்தாக்கெலாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆந்திரா நோய் எல்லா இடத்துலும் வாங்கி கொடுத்துருக்கேன். நல்ல நல்ல சரக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் தொட்டு பார்த்ததே கிடையாது. தங்கலுங்கய்யா கடைசி கத்தர் காத்துக்கொண்டு நல்லபடியா நிறைய ஜென்டில்மேன்கள் நல்ல லேடிஸ் தான் பிடிக்கிறத பார்த்துருக்கேன். எப்படி எப்படின்னாச்சா தனிச்சு டெலிவரி ஆனவுடனே அங்கே கொடுக்குற அட்வைஸ் அனுப்பிச்சு வந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் நினைச்சிங்க இந்த ஒயின் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் பிராண்டில் இது பண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. அதை கடைசியாக திருப்பி அவங்க என்ன செஞ்சுவாங்க, பெரிய பெரிய குடும்பங்கள் நடக்கிறது அதெல்லாம் தான் அதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சரி இப்படிலாம் போட்டும். அப்போ இந்த நாடு கத்தனுடைய வாழ்க்கையில் இடைபெற்றக்கூடிய காரியம்னா தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு சாட்சியான வாழ்க்கையை என்ன செஞ்சிடும் மாறி நல்லபடியா மாறிடலாமா? சாட்சியான வாழ்க்கையாக மாறிடலாமா? கர்த்தர் குறித்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். நீ எவ்வளவு புத்தகத்தில் 16 அதிகாரம் 19 வாசித்து பார்க்கும்பொழுது அதை வர சொல்லுவாங்க. யோபு 16 அதிகாரம் 19 இப்பொழுதும் ஏதோ என் சாட்சி பருவத்தில் இருக்கிற எனக்கு சாட்சி பகிர்ந்தவர் உண்மையில் இருக்கிறார். அப்ப பாருங்க, என்னுடைய சாட்சி பருவத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்வது எங்க இருக்கிற உண்மையில் இருக்கு. அப்ப சாட்சி நமக்கு பகிர்வது யாருன்னா சாட்சி பகிர்வு சொல்லி பார்க்கும்போது நம்ம உன்னதத்தில் இருக்கிற யாருன்னா கத்ராயி தேவன் நல்லா அவர் நமக்கு ஒரு உங்களுக்கு எனக்கு என்ன செய்ய சாட்சியை பகரணும். அப்படிப்பட்ட சாட்சியை கத்த பகிர்ந்துட்டாருனா நாம இங்க போய் சேர்ந்துடலாம், பதினொன்று சேர்ந்துடலாம். ஒருவேளை உலகம் சில நேரத்தில் சாட்சி கொடுக்கதான் செய்யும். இவங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்லி எப்படி வேணாலும் சாட்சி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு சாட்சி கொடுக்கிறது எங்க இருக்கிறார்? உன்னதங்களில் இருக்கிறார். அந்த உன்னதங்களில் இருக்கிற அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னு வாழ்க்கையில் வித்தியாசமா என்ன செஞ்சாலும் மாறிடும். அதுதான் நீ பார்க்க போறோம். அப்ப பாருங்க, அவர் நமக்கு சாட்சி கொடுக்கணும். நம்ம படைத்தவர் நம்ம உண்டாக்கி நமக்கு சாட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னா வாழ்க்கையை ஒரு வித்தியாசம் ஒரு வாழ்க்கையா மாறிடும். ஒரு சில பிள்ளைகளுக்கு சாட்சி கொடுத்தா எப்படி கொடுக்காமல் பார்த்தாலும் எப்படி பெரிய காரணம் சேட்டும். முதலாவது தடவை பார்க்கும் எப்ரேயர்கள் நிறுவனத்தில் நீங்க 3 அதிகாரம் நீங்க 2 வாக்கியம் வாசித்து பார்க்கும்போது எப்ரேயர் 3 அதிகாரம் 2 வாக்கியம் வாசித்து பாருங்க. அதனை வர சொல்ல பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க எப்படி இருந்தாலும் உண்மையுள்ளவங்களா இருந்தா இதுதான் பரவ கொடுக்கக்கூடிய சாட்சி. அல்லையா,
அதுபோல் நீ ஐந்தாவது வசித்து பாருங்க, அதே தான் சொல்றாரு. மோசே என்பவன் அவருடைய பணிவிடைக்காரன் இருந்தும் அவருடைய வீட்டில் இங்கு யாரா இருந்தான், உண்மையுள்ளவனா இருந்தான்னு சொல்லி சொல்லி இது பரவங்களுக்கு கூடிய ஒரு சாட்சி. அதே போல கர்த்தரை நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியை பார்க்கும்போது நீங்க எண்ணாம் திருப்பத்தில் 12 மதியம் 7 வசித்து பார்க்கும்போது மோசே என்ற வீட்டில் எங்க உண்மையுள்ளவன் நல்ல முடியா. அப்ப பாருங்க, இந்த பரவ ஒரு சாட்சியை கொடுத்துருந்தாச்சுன்னா அவருடைய முடிவை எங்க போயிடணும், ஆண்டோட சமூகத்துக்கு வேற என்ன செஞ்சுட்டு போயிடணும். அப்ப உங்களையும் என்னங்கிறது இன்றைக்கு பரவ சாட்சி கொடுக்குமான்னு சொல்லி நீங்க நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நன்மையான கடமை. ஒருவேளை நீங்களும் இந்த இடத்துல இருக்கலாம், ஒரு நல்ல ஆலயத்துக்கு போவாங்க, நல்ல காரியம், எல்லாம் நல்ல காரியம் தான். ஆனா எனக்கு சாட்சி போற பருவத்துல இருக்கிறார், எனக்கு அவர் சாட்சி பகிர்வாரா, என் உண்மையுடன் சொல்லி சாட்சி பகிர்வாரா, ஆராய்ந்து பார்க்க வேண்டிய உண்மையுள்ளதான கடமை. ஏதோ வேதம் கட்டுக்கூட உண்மையுள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை திருவான்சூர் சொல்வது. அப்ப பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னை உண்டாக்கிறவர் பரலோக உண்மையத்தில் இருக்கிறவர் எனக்கு சாட்சி பகர்வாரா, இந்த மோசேயை குறித்து சாட்சி பகர்ந்தவர் உண்மையை குறித்து சாட்சி அந்த ஜெயம் பகரணும். ஆகவே வேதம் கட்டுக்கூட நீதிமன்ற 22 அதிகாரம் நீங்க கடைசி வகையில் வாசித்து பார்க்கும்போது தன் வேலையில் ஜாக்கிரதை கண்டாயினர் அவன் நீதிக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன செய்வான் நிற்பான் சொல்லி நீதிமன்ற 6 கண்டுபிடிக்க முடியல. கடைசியா பார்த்து அவனுடைய தேவனுடைய நிறுத்தமாவது எப்படியாவது குற்றம் கண்டுபிடிச்சுன்னு பார்த்தாங்க. கண்டுபிடிச்சாங்களா என்ன சொன்னாங்க? ராஜாவ உண்மத்தவர் வேற யாராவது வணங்க கூடாது, அப்படி வணங்கியாச்சுன்னா அவங்க சிங்கிக்கிறதுல என்ன செஞ்சிடணும், போட்டோம்னு சொல்லி முடியவில்லை. இதைத்தான் குற்றமா கொண்டு போனாங்க. ஆனா இந்த குற்றம் அவங்களுக்கு குற்றமா தெரிஞ்சது, பரலோகத்துக்கு இது குற்றமா தெரியலையா? இன்றைக்கு அதே சொல்லு நமக்கு உருவாகும் நீங்கள் எப்படி இருக்கும் சொல்லி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நம்ம கிடையா. அப்ப பாருங்க, இந்த தானியத்துக்கு அந்த சாட்சி கடைசி எப்படி சொல்றாங்க? நீங்க தானியத்துக்கு புத்தகம் 9:23 வாசித்து பார்க்கும்போது தானியல் நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு என்ன பிரியமானவன், ஆகியவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும்போது கட்டளை என்ன செஞ்சுட்டு வெளிப்பட்டது. அப்ப பாருங்க, அந்த சாட்சியில சரியான பலன் கொடுத்துட்டாங்க, உடனே கட்டளை என்ன செஞ்சிடலாம் வெளிப்பட்டு.